அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா, தூதுவளை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சளிக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள் நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம், முக்கால் ஸ்பூன் குறுமிளகு, 7-8 பூண்டு பல், 2 வரமிளகாய், இது தூதுவளை இலை. பாருங்கள், இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காம்பெல்லாம் எடுத்து, அந்த முள்ளெல்லாம் இருக்கும், அதை நான் இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கணும். புளி, எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்திருக்கேன். 4 தக்காளி பழம், இந்த சின்ன சைஸ் தக்காளியும் கட்டி 4 எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தால் 3 பழம் எடுத்துக்கோங்க போதும். கடுகு தாளிக்க, வெந்தயம் தாளிக்க, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, கொத்தமல்லி தழை கடைசியில் நம்ம ரசத்தில் போடுற. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தக்காளியும் புளியும் நான் தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது குறுமிளகு, சீரகம், பூண்டு, தூதுவளை இலையை தட்டின மாதிரி இப்படி வச்சுருக்கேன். தரதரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்க தொடங்கிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி அதை இதில் உள்ள சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரசம் லைட்டாக பொங்கி வரட்டும், நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ரசம் பொங்கி வந்துட்டுருக்கு, நுரக்கட்டிடுச்சு நல்லா. இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரசம் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.